ஹலோ அனிமே லவர்ஸ், இன்னைக்கு ஒரு புது அனிமே தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜாம்பி 100 பக்கெட் லிஸ்ட். இந்த அனிமே உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்து நீங்களே டிசைட் பண்ணுங்க. மறக்காம கீழே லைக் பண்ணலனா லைக் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பையனை தான் காட்டுறாங்க. இவன் பேர் அக்கிரா. இந்த பையனும் அவனோட நூடுல்ஸ் சாப்பிட்டுன்னு ஒரு மூவியை பார்த்துன்னு, அதுவும் ஒரு ஜாம்பி மூவி. அந்த மூவிலையும் அந்த ஹீரோ பின்னாடியே ஆயிரக்கணக்கான ஜாம்பிங்களும் பின்னாடியே தோத்தின்னு வருது. இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம அக்கிராவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி அந்த ஹீரோக்கு பதில் நானே அந்த ஹீரோவாக இருந்திருக்கலாம் போல. ஏன்னா இந்த வாழ்க்கையும் அதே மாதிரி தான் எனக்கு இருக்கு. இதே டைமிங்ல அவனும் அவனோட போனை பாக்குறான். பார்த்தா விடிய கால 4 மணி. இவன் எதுக்கு இந்த மாதிரிலாம் யோசிக்கிறான்னா, இவனும் நம்மள மாதிரி காலங்காத்தால வேலைக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், இந்த மாதிரி நிறைய வேலை இவனுக்கு இருக்கு. இதனால தான் பயப்புல வெறுத்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க சீனை தான் காட்டுறாங்க. அங்கேயும் நம்ம அக்கிராக்கு ஒரு புது ஜாபம் கிடைச்சிருக்கும். அவனும் சந்தோஷமா அந்த ஜாபை பண்ணி நிற்பான். அங்கே இருக்க ஆளுங்களும் இவனை நல்லாவே வெல்கம் பண்ணுறாங்க. இதனாலே அவனும் சந்தோஷமாக இருக்கான். நம்ம அக்கிராவும் ரொம்ப நாளாகவே எனக்கு இந்த ஜாப் தான் வேணும் அப்படின்னு அவனும் ஆசைப்பட்டுன்னு தான் இருந்தாலும் அவனுக்கு இப்போ தான் இந்த ஜாபே கிடைச்சிருக்கு. இதனாலே இவனும் நினச்சான், இனிமேல் என்னோட வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்படின்னு தான் அவனோட வாழ்க்கையை அவன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அப்போ தான் அந்த மேனேஜரும் அவனோட சீட்டையும் காட்டுறான். இவனும் அங்கே போய் உட்காடுறான். இவனும் அங்கே உட்காரும் போது அங்கே சௌரியான்னு ஒரு பொண்ணு வந்து இவனையும் அந்த பொண்ணு இடிச்சுது. இந்த பொண்ணை பார்த்த நம்ம அக்கிராவும் அவளையே பார்த்துன்னு இருக்கா. இவனுக்கு ஃபர்ஸ்ட் லவ் வந்துச்சு. அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லு, ஏன்னா நான் உனக்கு பக்கத்து டெஸ்க் தான், உனக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நான் அதை கண்டிப்பா சால்வ் பண்ண பாக்குறேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம அக்கிரா அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு பாருக்கும் வந்துடுறாங்க. இவங்களும் நம்ம அக்கிராக்காக அவனுக்கு பார்ட்டி கூட தரங்க. அந்த பார்ட்டியில இருக்க எல்லாருமே நம்ம அக்கிராவை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. நம்ம அக்கிராவும் சொல்றான், இந்த மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ்லயும் நல்லாவே பண்ணுவேன் எல்லாமே. இப்படி இவனும் சொல்ல இருக்கும் போது சைட்லயே நம்ம சௌரியம் இருக்கா. இதை பார்த்த நம்ம அக்கிராவும் நல்லாவே யோசிச்சு பார்க்குறான், இந்த மாதிரி நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், நான் இதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்ம சௌரியை நான் இம்ப்ரெஸ் பண்ணி என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டாக மாற்றிடுவேன். இவனும் இப்படி யோசனை இருக்கும்போது அங்கேயே அந்த பார்ட்டியும் முடியுது. அப்போ தான் அங்கே இருக்க பர்சன்ஸோ எழுந்து வீட்டுக்கு போவாங்கன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாக கம்பெனிக்கு போகிறாங்க. இப்போ தான் நம்ம அக்கிராக்கே தெரியுது, இந்த மாதிரி இந்த கம்பெனியில் ஓவர் டைம்லாம் பண்ணி ஆகணுமா. இதனாலேயே நம்ம அக்கிராவும் அங்கே 2 நாளைக்கு ஓவர் டைம் பண்ணுறான். இவனும் ஓவர் டைம் பண்ணிட்டு எப்படியோ அவனோட வீட்டுக்கும் போய் சேர்றான். இவனும் தூங்குறான். இவனும் ஒரு 2 வருஷம் தூங்கியிருப்பான். அதுக்குள்ளே அலாரம் அடிக்குது. இதை பார்த்து நம்ம அக்கிராவும் எழுந்துக்கிறான். அவனும் அவனை மோட்டிவேட் பண்ணுறான், இந்த மாதிரி நான் தான் இந்த கரியரை சூஸ் பண்ணேன், அதனால என்னோட முழு மனசோட இந்த வேலை எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன். இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த வேலையை செய்யலான்னு கம்பெனிக்கு போகிறான். இவனும் அங்கே போய் பார்த்தா தான் இவனுக்கே புரியுது, இந்த மாதிரி இந்த எம்ப்ளாயிஸ்க்கு லீவும் கிடைக்கும், இருந்தாலும் இந்த லீவை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனிலே அவங்க வேலை செஞ்சுட்டு சில பேர் அங்கேயே தூங்கிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஓவர் டைமிங்கில் இவங்க பார்த்த வேலைக்கு சரியான சம்பளமோ டைமிங்கில் கிடைக்காது. இவங்க எல்லாருமே அடிக்கடி சிகரெட் இல்லை கோல்ட் ட்ரிங்க் இதெல்லாம் குடிச்சுன்னே தான் இவங்களோட வாழ்க்கையை ஓட்டின்னு இருப்பாங்க. இப்போ தான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது, இவங்களோட பாஸ் ரொம்பவே ஒரு கோவக்காரன். ஏன்னா அவன் இந்த கம்பெனியில் இருக்க எம்ப்ளாயிஸை எப்பயுமே போட்டு கத்தினே தான் இருப்பான். இப்படியே நம்ம அக்கிராவும் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சு செஞ்சு 1 வருஷம் அப்படியே கடந்து போயிது. இதனாலே இவனும் செகண்ட் இயருக்கு வந்துடுறான். இவனும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் மோந்து பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. பாவம், இவனுக்கே ஞாபகம் இல்லை இந்த மாதிரி கடைசியாக நான் எப்போ குளிச்சேன்னு. இப்படி இவனும் சொல்ல இருக்கும் போது அந்த ஓனரும் வந்துட்டு, ஹேய், இன்னைக்கு வந்து கம்பெனியில் ஒருத்தன் வேலையை விட்டு போயிட்டான், அதனால நீ தான் அந்த ஒர்க்கை பண்ணி ஆகணும் இப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. இதனால நம்ம ஹீரோக்கு வேற வழியே இல்லை, அதனால அவனோட ஒர்க்கையும் நம்ம அக்கிரா தான் பண்ணி ஆகணும். இதனாலே இவனும் இன்னைக்கு ஓவர் டைம் பண்ணி ஆகணும். நம்ம அக்கிராவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த கம்பெனி மேலே ஏதாச்சும் மெசேஜ் வந்து உண்டா நல்லாயிருக்கும். அங்கேயே நம்ம சௌரியாவும் அந்த லஞ்சை எடுத்துன்னு வந்து தரான். ஏன்னா நம்ம அக்கிரா வந்து வேலை வேலைன்னு இருக்கனால அவன் வந்து லஞ்சை கூட ஒருங்காக சாப்பிட மாட்டான். நம்ம ஹீரோக்கும் இப்போ தான் புரியுது, இந்த ஆஃபீஸ்லேயே நம்ம சௌரி ஒண்டி தான் என் மேலே அக்கறை காட்டுறான். இப்போ தான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது, நம்ம சௌரியை நம்ம பாஸ் வந்து அடிக்கடி அவரோட ஆஃபீஸ்க்கு கூப்பிடுவார். இதையும் அவர் அட்வான்டேஜாக வச்சுன்னு அவர் எது எதோ பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கும் தெரியுது. இருந்தாலும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. இதே மாதிரி நாளும் 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, இதே மாதிரி பல நாள் போகுது. இதே மாதிரி அவனும் அவனோட வேலையை பார்த்துட்டு எப்பயுமே அவனோட வீட்டுக்கும் போகிறான். அவனும் வீட்டுக்கு போயிட்டு ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் யோசிப்பான், இந்த மாதிரி நான் எதுக்கு இந்த வேலையை பார்த்துன்னு இருக்கேன், எனக்கு எதுக்கு எவ்வளோ வேலை தராங்க, அப்படியே நான் இந்த வேலையை விட்டு வேற ஏதாச்சும் வேலைக்கு போனாலும் அந்த வேலை இதுக்கும் மேலே இருந்தால் நான் என்ன பண்ணுறது இப்படின்னு இவனும் யோசிச்சுன்னு இருக்கான். இதே மாதிரி இந்த 2 வருஷமும் கடந்து போது இதே மாதிரி இவன் 3rd இயருக்கும் வந்துடுறான். இவனையும் 3rd இயரில் பயங்கரமாக வேலை வாங்குறாங்க. அதாவது இவனை ஒரு வேலைக்கார மாதிரியே ட்ரீட் பண்ணுறாங்க. நம்ம அக்கிராக்கு சில டைம் இந்த மாதிரிலாம் தோணும், நான் வந்து எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன், இதுக்கு நான் பேசாமல் செத்து போயிடலாம், அப்பயாச்சும் இந்த கம்பெனியை விட்டு எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் இப்படின்னு நம்ம அக்கிராவும் யோசிச்சுன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம அக்கிராவை காட்டுறாங்க. அவனும் டிவியை பார்த்துன்னு இருக்கான். அவனும் டிவியை பார்த்துன்னு அவனோட நூடுல்ஸையும் சாப்பிட்டு இருக்கான். சைடில் பார்த்தா நிறையவே ஜூஸ் அண்ட் நூடுல்ஸோட கப்பெல்லாம் நிறையவே ரொம்பி கிடக்குது. நம்ம அக்கிராவுக்கு அதை க்ளீன் பண்ண கூட டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த நூடுல்ஸை தான் அவன் தினமும் சாப்பிட்றான். அதுவும் இல்லாமல் அவன் கையில் டைமும் இல்லை இந்த மாதிரி வேறு விதமாக ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் நம்ம அக்கிராவுக்கு இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
அவன் வந்து அவனோட நாளை எப்பயுமே ஓட்டின்னு தான் இருக்கான். ஏன்னா அவனோட வாழ்க்கையில இருக்க எல்லா கலருமே பிளாக் அண்ட் ஒயிட்டா மாற ஆரம்பிச்சிச்சு. அடுத்த நாள் காலையில நம்ம அக்கிராவும் அவனோட ஆபீஸ்க்கும் கிளம்ப ஸ்டார்ட் பண்றான். அவனுக்கும் இப்போதான் ஞாபகம் வருது, அதாவது இவன் அவனோட ஓனருக்கு பார்க்கிங் ரெண்ட் தந்தாவணும். இதனாலே அவனும் பார்க்கிங் ரெண்ட் தரலான்னு போயின்னு இருப்பான். இப்போதான் நம்ம அக்கிராவே பாக்குறான், அவனோட மேனேஜர் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணை ஏதோ விலங்கு மாதிரி சாப்பிட்டுன்னு இருக்கான். இப்போதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் தெரியுது, இவன் வந்து ஒரு ஜாம்பியா உருமாறிட்டு இருக்கான். நம்ம அக்கிராவும் அவனை பார்த்துன்னு இருக்கும் போது அந்த மேனேஜரும் திடீர்னு நம்ம அக்கிராவை பாக்குறான். அவனும் நம்ம அக்கிராவையும் சாப்பிடலான்னு ஓடி வரான். இதை பார்த்தா அவனும் வெளியில ஓடி வரான். வெளியில பார்த்தா இதே மாதிரி அங்க இருக்க பீப்புள்ஸும் ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம அக்கிராவும் அந்த பில்டிங்கை நோக்கி ஓட ஸ்டார்ட் பண்றான். அவனும் அந்த மாடியை நோக்கி ஓடுறான். இவனும் ஓடும் போது யோசிக்கிறான், இதே மாதிரி நான் இந்த ஜாம்பிஸ் கையில மாட்டிக்கினா நான் வந்து ஆபீஸ்க்கு கண்டிப்பா லேட் ஆயிடுவேன், இவங்க கையிலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது இப்படி சொல்லிட்டு அவனும் மாடிக்கு வந்து பார்க்கறான். இப்போதான் அவனுக்கு ஒரு விஷயமே புரியுது, இந்த மாதிரி இந்த சிட்டியில இருக்க எல்லாருமே ஜாம்பியா மாறிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா நாம அக்கிராக்கு இப்போதான் ஒரு விஷயம் புரியுது, இதுக்கு மேல எனக்கு கம்பெனியில வேலை செய்ய தேவையில்ல, அப்போ வந்து எனக்கு கம்பெனியில வேலை செய்ய தேவையில்ல இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட ஐடி கார்டை தூக்கி போடுறான். இவனும் தூக்கி போட்டு அங்கிலிருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணான். இந்த ஜாம்பியும் பின்னாடியே தோத்துது. நம்ம அக்கிராக்கே இப்போதான் ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது, அதாவது வேலை வேலைன்னு இருந்தனால இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயத்தை நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. ஏதோ என்னோட வாழ்க்கையில் இப்போ தான் எல்லாமே கலராக பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இப்படின்னு அந்த ஜாம்பியை விட்டு இவனும் ஓடினு இருக்கான். நெக்ஸ்ட் இல்லை இவனும் அடித்து பிடிச்சி அந்த ஜாம்பிக்கிலேருந்து தப்பிச்சு அந்த மாடிக்கு வந்துடுறான். இவனும் அங்கே பார்த்து யோசிச்சுன்னு இருக்கான், இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில நான் நிறைய விஷயத்த பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன், ஆனா எனக்கு இது வரைக்கும் டைம் தான் இருந்ததில்லை, ஆனா என்னால இப்பத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும். சடனா நம்ம சௌரியோட ஞாபகமும் இவனுக்கு வருது. நம்ம அக்கிராவும் யோசிச்சு பாக்குறான், இந்த மாதிரி சௌரி என்ன ஜாம்பியா மாட்டிருப்பாளா இல்ல அவன் நல்லா இருப்பாளா. இதனாலேயே அவனும் அங்க இருக்க சைக்கிள் எடுத்துட்டு டிசைட் பண்றான், இந்த மாதிரி நான் அவளோட வீட்டுக்கு போக போறேன், என்னோட ஃபீலிங்ஸையும் நான் ஃபைனலி அவ கையில சொல்ல போறேன் இப்படி சொல்லிட்டு அவனும் ஸ்ட்ரெயிட்டா அவளோட வீட்டுக்கு தான் போறான். இவனும் போற வழியில அங்க நிறையவே ஜாம்பி இருக்கு, இருந்தாலும் இவன் சைக்கிளை வச்சு போறேன் இவனும் ஈஸியாவே அதுல இருந்து தப்பிச்சு போயிடுறான். நெக்ஸ்ட் இல்ல இவனும் சௌரியோட வீட்டுக்கு வந்துடுறான். இவனும் அங்க யோசிச்சு பாக்க, இந்த மாதிரி நான் சௌரியோட வீட்டுக்கு வந்திருக்கேன், அவன் என்ன தப்பா நினைச்சாலும் நினைச்சுப்பா இப்படின்னு இவனும் வெளில இருந்து யோசிச்சு இருக்கான். அப்பதான் அவன் சைட்லயும் பாக்குறான், பார்த்தா எல்லாருமே ஜாம்பியா இருக்காங்க. இதனாலயே அவனும் யோசிக்கிறான், நம்ம வந்து உள்ள போய் அவனா இப்படி சொல்லிட்டு அவனும் டோர் பெல் அழுத்துறான். இருந்தாலும் யாருமே வெளியில வரல, அதுவும் இல்லாம யாருமே குரலும் கொடுக்கல. இதனாலயே அவனும் டிசைட் பண்ணான், இந்த மாதிரி நான் உள்ள போய் அவனும் இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த டோரை திறக்கிறான். பார்த்தா உள்ள ஒரு மென்னோட ஒரு ஷூவும் இருக்கு. இதை பார்த்தா நம்ம அக்கிராக்கு இப்போதான் ஒரு விஷயம் புரியுது, இந்த ஷூ வேற யாரும் இல்லை, இது வந்து நம்ம கம்பெனியோட பாஸோட ஷூ தான். இப்போதான் நம்ம அக்கிராக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த மாதிரி இவன் சௌரி கூட ஜாலியாக இருக்கலான்னு இந்த நைட்டுக்காக இங்கே வந்திருக்கான். ஆனால் இவனோட நேரம் என்னமோ தெரியல, இந்த வைரஸ்னால இவனும் அஃபெக்ட் ஆகி இவனும் ஒரு ஜாம்பியாக உள்ள தெரிஞ்சுன்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம அக்கிராக்கு செம்ம காண்டு, ஏன்னா அவன் பாஸு இவனோட கேர்ள் ஃப்ரெண்டையே அப்யூஸ் பண்ணலன்னு பார்த்துருக்கான். அதுவும் இல்லாமல் இவனை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருப்பான். இதனாலேயே நம்ம அக்கிராவும் சொல்கிறான், தே தடிமாடு நான் வந்து இப்போ உன்னோட கம்பெனியில் வேலை செய்யலை, நான் வந்து உன்னோட கம்பெனியை ரிசைன் பண்ணுறேன், நான் இனிமேல் உன் கூட வேலைலாம் செய்ய மாட்டேன் இப்படி சொல்லிட்டு நம்ம அக்கிராவும் பயங்கரமாக ஓடி வரான். அவனும் அந்த பாஸை அந்த பில்டிங்கை விட்டு தள்ளி விட்டுறான். இதனால அந்த பாஸும் பில்டிங்கை விட்டு கீழே விழுறான். அவனும் அங்கேயே காலி. இவனும் சைடில் பார்க்குறான், பார்த்தா நம்ம சௌரியம் இருக்கா, அவளும் நார்மலாக இருக்கான்னு பார்த்தா அவளும் ஒரு ஜாம்பியாக மாறிட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம அக்கிராவும் கொஞ்சம் சோகமாக வரான். இருந்தாலும் அவன் டிசைட் பண்ணுறான், இந்த மாதிரி என்னோட லவ்வை நான் கன்ஃபர்ஸ் பண்ணியே தருவேன், ஹேய் சௌரி நான் எப்போ உன்ன என்னோட கம்பெனியில் பார்த்தனோ அப்பத்துலேருந்து நான் ஒரு லவ்ல இருந்தேன், நீ எனக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்க தெரியுமா இப்படி அவனும் சொல்லிருக்கான். அப்போ தான் அந்த சௌரியும் நம்ம அக்கிராவை சாப்பிட்லான்னு ஓடி வருது. இதை பார்த்த நம்ம அக்கிராவும் அவனோட ஃபர்ஸ்ட் லவ்வை சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறான். நெக்ஸ்ட் இல்ல நம்ம அக்கிராவும் ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் போய் உட்காடுறான். அவனும் சொல்கிறான், இதுக்கு மேலே எனக்கு எந்த விதமான வேலைக்கும் போக தேவையில்லை. நம்ம அக்கிராக்கும் ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி எப்பயாச்சும் எனக்கு லீவு கிடைக்கும், ஆனால் அதெல்லாம் எனக்கு கனவுல தான் நடக்கும்னு நான் நினச்சேன், ஆனால் அது இப்போ ரியாலிட்டியாக எனக்கு நடக்குது. அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருக்கும் அவங்க நினச்ச விஷயத்தை செய்கிறதுக்கு டைமும் இருக்காது. இவனும் இப்படி சொல்லிட்டு அங்கே இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறான். இவனும் அவனோட ஆசை எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதுறான், அதாவது இது வரைக்கும் அவன் என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டானோ அதெல்லாம் இவன் எழுதி வைக்கிறான். பக்கெட் லிஸ்ட்னா ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும்ல அதுதான். இதே மாதிரி அவன் 100 பக்கெட் லிஸ்ட்டை அதில் எழுத தொடங்குறான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதுக்கத்த வர வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஹீரோவால் அந்த 100 ஆசைகளையும் நிறைவேற்ற முடியுமா, அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க நிறைய ஜாம்பிக்கையிலேருந்து நம்ம ஹீரோ எப்படி தப்பிப்பான், இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இவங்க இந்த வீடியோ தர முடிச்சனால நானும் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனாரா.